ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா ரோபோ, அதாவது கணியன் நண்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் வந்திருக்கும். ஸோ ரோபோட்டை பற்றி வந்து என்னது சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் சிம்பிள் தான் ஓகேவா, இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஞாபகம் மட்டும் வச்சுக்கிட்டால் போதும். ரோபோ அப்படின்னா என்னங்க? ஸோ இப்போ நமக்கு எல்லாம் தெரியும் ரோபோ அப்படின்னா என்னது, ஒரு எந்திரன் மனிதன் ஓகேவா. ஸோ அந்த எந்திர மனிதன் எப்படி உருவானா அப்படிங்கிறது தான் இது இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு கற்பனையாக தான் இருந்திருக்கு ஓகேவா. ரோபோ அப்படிங்கிறது ஒரு கற்பனையாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த கற்பனை தான் நிஜமாக இப்போ வந்து நடைமுறையில் இருக்குது. ஓகே, பாருங்கள், காரல் கபேக் அப்படிங்கிறவர் செக் நாட்டை சார்ந்தவர். காரல் கபேக் அப்படிங்கிறவர் அவர் ஒரு நூல் வந்து எழுதுகிறாங்க. அந்த நூலில் ஒரு தொழிற்சாலையில் மனிதர்கள் மாதிரி இருக்கக்கூடிய எந்திரங்கள் ஓகேவா, எந்திர மனிதர்கள் வந்து என்னது அங்கே வந்து வேலை வந்து செய்கிறாங்க ஓகேவா, அவ்வளோதான். அதை தான் அந்த நாடகத்தில் அவர் கற்பனையாக வந்து எழுதியிருக்காங்க. அது இப்போ நிஜமாக வந்து மாறியிருக்கு. ஓகே பாருங்கள், ஸோ காரல் கபேக், காரல் கபேக் அப்படிங்கிறவர் செக் நாட்டை சார்ந்தவர், ஒரு நாடக நூல் எழுதுகிறாங்க 1920. அதில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களை போல் இருக்கக்கூடிய எந்திரங்கள் வந்து அங்கே அடிமையாக வந்து வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி படமாக வரைஞ்சிருக்கலாம், ப்ளஸ் எழுத்தாகவும் அவர் வந்து சொல்லியிருக்கலாம். அந்த அடிமையாக வேலை செய்யக்கூடிய அந்த எந்திரங்களுக்கு தான் ரோபோ அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதன் பொருள் அடிமையாம். ஸோ இங்கிலீஷில் ரோபோட். ஓகே, ஸோ இப்படி அவர் கற்பனையாக நினச்சது உண்மையாக மாறிடுச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள் ரெண்டு சொல்கிறாங்க, ஒன்று சோப்பியா, இன்னொன்று டீப் ப்ளூ அப்படிங்கிற ரெண்டு கம்ப்யூட்டரை வந்து சொல்கிறாங்க. சோப்பியா சவுதி அரேபியாவில் குடியுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. சோப்பியா அப்படிங்கிற அந்த ஒரு ரோபோட்டுக்கு குடியுரிமை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரோபோட் வந்து குடியுரிமை வாங்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஐநா சபை வந்து புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு இந்த சோப்பியா ரோபோட்டுக்கு வந்து பட்டம் கொடுத்துருக்காங்க. ஐநா சபை இந்த மாதிரி ஒரு மனிதர்கள் இல்லாத ஒன்றுக்கு வந்து பட்டம் கொடுக்கறது இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டே ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ சோபியா அப்படிங்கிறதுக்கு சவுதி அரேபியா குடியுரிமை வழங்கியிருக்கு. ஐநா சபை புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்கு. அடுத்து டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு ரோபோட் பற்றி சொல்லியிருக்காங்க. இது ஐபிஎம் அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கிய மீத்திறன் கணினி ஓகேவா, மீத்திறன் கணினி. ஓகே, ஸோ சோபியாங்கிறது பார்க்குறதுக்கு மனிதர்கள் போல் இருக்கும் ஓகேவா. இந்த மீத்திறன் கணினி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ரோபோட் தான். பட் எப்படி சொல்கிறது, அந்த கை மட்டும்தான் இருக்கும். இப்போ செஸ் விளாட்றதுக்கு அந்த கை மட்டும்தானே தேவை. ஸோ அதை மட்டும்தான் வச்ச மாதிரி அந்த பாட புத்தகத்தில் படமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து மீத்திறன் கணினி அப்படின்னு சொல்கிறாங்க. 1997. ஸோ ஒரு செஸ் போட்டி வந்து நடைபெறுது. அதில் உலக செஸ் சாம்பியனான கேரி கேஸ் ப்ரோ அப்படிங்கிறவரை இந்த மீத்திறன் கணினி ஆனால் டீப் ப்ளூ வந்து தோற்கடிச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன பார்த்திங்கன்னா, அதாவது காரல் கபேக் அப்படிங்கிறவர் கற்பனையாக உருவாக்கிய ஒன்று நிஜமாக இப்போ இருக்குது. இது ஒரே நாளில் ஆயிடுச்சா, அந்த கற்பனை ஒரே நாளில் ஆயிடுச்சா அப்படின்னா இல்லை, சில டைம் எடுத்துக்கும் ஓகேவா, எதுவுமே கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ அதுபோல் இந்த இது வர்றதுக்கு ஒரு மூணு இது சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எந்திரம் தான் கண்டுபிடிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் தானியங்கி கண்டுபிடிக்கப்பட்டது, அதுக்கப்புறம்தான் எந்திர மனிதன் உருவானா இப்போ சொல்லக்கூடிய ரோபோட் அப்படிங்கிறது உருவானது. ஓகே, ஸோ எந்திரம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, ஸோ மனிதன் செய்யக்கூடிய வேலையை கொஞ்சம் எளிமையாக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்திரங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ எந்திரங்கள் நம்ம எதுனாலும் சொல்லலாம் ஓகேவா, கிரைண்டர், ஸோ இந்த மாதிரி எதுனாலுமே சொல்லலாம். அதெல்லாம் இயங்குறதுக்கு மனிதனுடைய ஆற்றல் வந்து தேவை. ஸோ மனிதர்கள் பக்கத்தில் இருக்கணும் ஓகேவா. ஸோ மனிதனுடைய ஆற்றல் தேவை. இப்போ அடுத்து கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக இயங்கட்டும் ஓகே, சுவிட்ச் போட்டால் போதும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ மாவுனா ஃபஸ்ட்லாம் கையை வச்சு தள்ளி 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 விட்டு அரைச்சிட்ருப்பாங்க. ஸோ இப்போ மேபி வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்தில் கொஞ்சம் அப்டேட் வந்து வந்திருக்கலாம் ஓகே. ஸோ அதான் அதுக்கு பேர் என்னது, தானியங்கி. மனிதர்கள் பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அதுவே எல்லாமே செஞ்சிடும், அதுதான் தானியங்கி. மனித ஆற்றல் தேவை இல்லை ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, கணினி அண்ட் நுண்ணுணர்வு கருவி அப்படிங்கிறத வந்து எனது வச்சுருக்காங்க ஓகே. ஸோ தானியங்கியில் என்ன இருக்கும், கணினி இருக்கும் அண்ட் நுண்ணுணர்வு கருவி இருக்கும். கணினினா கம்ப்யூட்டர் அண்ட் நுண்ணுணர்வு கருவினா சென்சார்னு சொல்கிறாங்க. அந்த கணினியில் சில கட்டளைகள்லாம் வச்சுருப்பாங்க, அதுதான் அந்த தானியங்கியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த தானியங்கி வந்து பார்க்குறதுக்கு மனிதர்கள் மாதிரியும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பட் மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையுமே இது வந்து செய்யும் ஓகே, அவ்வளோதான்.
ஸோ பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம், பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிக்கு என்னது ஒரு வரையறை வந்து சொல்கிறாங்க. இது வந்து தானே இயங்கும் எந்திரம் தான் தானியங்கி. ஓகே, மனிதர்கள் போல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்கள் போல் எல்லா வேலையும் செய்யும் அப்படின்னு பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா அது வந்து ஒரு வரையறை சொல்லியிருக்கு. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், எந்திரம். எந்திரம்னா என்னது? ஸோ மனிதர்கள் இருக்கணும், அது வந்து இயங்கும். ஓகே, தானியங்கினா என்னது? மனிதர்கள் தேவை இல்லை, அதுவாகவே இயங்கும், அதுதான் தானியங்கி. பட் அது கூட ரெண்டு இது முக்கியம், ஒன்று கணினி, இன்னொன்று நுண்ணுணர்வு கருவி. இந்த கணினி தான் கண்ட்ரோல் பண்ணுது அந்த தானியங்கியை. ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எல்லா கட்டளைகளுமே அந்த கணினியில் எழுதி விட்டுருவாங்க. ஓகே, அடுத்த அப்டேட் தான் எந்திர மனிதன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதை செய்யக்கூடிய ஒரு இது தான் எந்திர தானியங்கி. அதுவாக யோசித்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக, மனிதர்கள் போல் அதுவாக யோசித்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் எந்திர மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன எக்ஸ்ட்ரா இதில் என்ன கேட்டிங்கன்னா, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இப்போலாம் நியூஸ்லலாம் நிறைய ஏஐ உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நியூஸ்லலாம் வருது. ஸோ செயற்கை நுண்ணறிவு, ஓகேவா, மனிதர்கள் மாதிரி இது யோசித்து செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பம் இதில் வந்து இருக்குது, அதுதான் எந்திர மனிதன். ஓகே ஓகே, ஸோ இதில் அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. இப்போ எதுக்கு ரோபோ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஸோ நிறைய மனிதர்கள் செய்ய முடியாததை இந்த ரோபோட்டை வச்சு என்னது செய்யணும் அப்படின்னு பண்ணாங்க. மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா அது வந்து பெரிய லாஸ், அதுவே ரோபோட் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து அது வந்து ஒன்றும் இல்லை. ஓகே, உணர்வு ரீதியாக அவங்களுக்கு வந்து அது எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் இப்போ துருவ பகுதி, கடலுக்கு அடியிலலாம் மனிதர்கள் போக முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த ரோபோட்டை வந்து என்னது அனுப்புகிறாங்க. அதில் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், துருவ பகுதியில் வெப்பநிலை எப்படி இருக்குன்னா உறைநிலைக்கும் கீழே இருக்குமா. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் ரோபோட்டை வந்து அனுப்புவாங்க.